வணக்கம். நம்மளுடைய மொபைல் ஃபோனில் வந்து இன்டர்நெட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு முதல் காரணம் நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய கேரியர் அக்ரிகேஷன். இரண்டாவது ஆப்ஷன் ஆக்சஸ் பாயிண்ட் நேம், அதாவது ஏபிஎன் செட்டிங்ஸ். இந்த ஏபிஎன் செட்டிங்ஸை வந்து டிஃபால்ட்டாக எப்பொழுதுமே வந்து நமக்கு வந்து சரிசமமாக வந்து இன்டர்நெட் வந்துக்கிட்டே இருக்கணும்னா அதுக்கு ஒரு ஏபிஎன் செட்டிங்ஸ் இருக்குது. இந்த ஏபிஎன் செட்டிங்ஸை வந்து எல்லா விதமான ஆப்ரேட்டர்ஸ்களுக்கும் ஒத்து வரக்கூடிய ஒரு ஏபிஎன் செட்டிங்ஸ் தான். வந்து இதை பயன்படுத்தி தான் வந்து நான் எப்பொழுதுமே வந்து ஆக்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இது சம்மந்தமான வீடியோ தான் இந்த வீடியோ. கேரியர் அக்ரிகேஷன்னா என்ன, கேரியர் அக்ரிகேஷன் வந்து உள்ள மொபைலில் வந்து எப்படி வாங்குறது, எப்படி பார்க்குறது, அது சம்மந்தமான வீடியோ வந்து நம்மளோட சேனலில் ஏற்கனவே வந்து அப்லோட் பண்ணியாச்சு. பார்க்காத நண்பர்கள் போய்ட்டு போய் பாருங்கள், பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். சரி, இந்த ப்ரொசீஜரை வந்து நீங்கள் வந்து தெளிவாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். அதற்கு உங்களுடைய செட்டிங்ஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா டூஎல் சிம்ஸ் அண்ட் மொபைல் நெட்வொர்க்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிறங்க. கீழே பாருங்கள், டிஃபால்ட் சிம் அப்படின்ட்டுருக்கு, டேட்டான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்து கீழே வந்து ஜியோன்னு இருக்கு. உங்களுக்கு வந்து எந்த சிம் கார்டு வழியாக வந்து நெட்ஒர்க்கை ஆக்சஸ் பண்ணுறீங்களோ அந்த நெட்ஒர்க் வந்து நெட்ஒர்க் சிம் கார்டு வந்து முதல் சிம் கார்டாக இருக்கணும். இது ரூல்ஸ் ஒன்று. இரண்டாவது, அந்த நெட்ஒர்க் ப்ரொவைடர் வந்து ரோமிங் வழியாக வந்து டேட்டா கொடுக்குறாங்க அப்படிங்கன்னா அதுக்கு வந்து டேட்டா ரோமிங்கை ஆன் பண்ணி வச்சுக்கிறோங்க. இது ரெண்டாவது ரூல்ஸ். நான் பயன்படுத்தக்கூடிய மொபைலோடைய மாடல் பார்த்திங்கன்னா விவோ 1820 மாடலில் தான் நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். அடுத்து வந்து நம்ம வந்து நெட்ஒர்க் செட்டிங்ஸை வந்து மாற்றணும். அதற்கு ஆக்சஸ் பாயிண்ட் நேம் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஏபிஎன் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் செஞ்சுக்கிறங்க. ஏற்கனவே வந்து ஏபிஎன் செட்டிங்ஸ், அதற்கான டிஃபால்ட்டான ஏபிஎன் செட்டிங்ஸை வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நியூ ஏபிஎன்னை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு பிறகு இப்போ நான் செய்யக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். நேம் அப்படிங்கிறதுல கெக்ஸ் ஆல்ஃபான் டைப் பண்ணிக்கிறங்க. இதில் எப்படி வந்து சிம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்கணும், எப்படி வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ் வந்து கேஸ் சென்சிட்டிவ் வந்து எப்படி கொடுத்துருக்கணும் அதே போல் கொடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். நேம்ங்கிற இடத்துல கெக்ஸ் ஆல்ஃபா, ஏபிஎன் அப்படிங்கிற இடத்துல வந்து கெக்ஸ் 98 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறங்க. யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல 4C சப்போர்ட்னு கொடுத்து ஓகே கொடுத்துக்கிறங்க. அடுத்து சர்வர் அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரே ஒரு டாட் மட்டும் வச்சுக்கிறங்க. அடுத்து ஆதென்டிகேஷன் டைப் அல்ல வந்து பிஏபி ஆர் சிஹெச்ஏபி, நான்காவதாக இருக்கக்கூடிய ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறங்க. அடுத்தது ஏபிஎன் டைப், இதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே டிக் பண்ணிக்கிறங்க. ஒரு சில நண்பர்களுடைய மொபைல் ஃபோனில் வந்து இதை வந்து நம்ம வந்து டைப் பண்ண வேண்டிய வரும், ஒரு சில ஃபோனில் வந்து செலக்ட் பண்ணால் போதுமானது. இது வந்து விவோ மொபைல் அப்படிங்கிறதுனால செலக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் டைப் பண்ணுறாருந்தா அதை எப்படி டைப் பண்ணுறீங்கன்னு சொல்லிடுறேன் பாருங்கள். டிஃபால்ட்னு டைப் பண்ணிவிட்டு ஒரு கமா இருக்குது, எம்எம்எஸ்ன்னு டைப் பண்ணிவிட்டு ஒரு கமா இருக்குது, அடுத்து எஸ்யூபிஎல் சொல்லிவிட்டு ஒரு கமா இருக்குது. இப்படி ஒவ்வொரு ஆப்ஷனையும் டைப் பண்ணிவிட்டு கமா வச்சுக்கோங்க. அடுத்து ஏபிஎன் ப்ரோட்டோக்கால், அதை கிளிக் பண்ணிக்கிறங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு IPv4 அல்லது IPv6 மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறங்க. ஏபிஎன் ரோமிங் ப்ரோட்டோக்கால், அதை கிளிக் செஞ்சுக்கிறங்க. கிளிக் செஞ்சுக்கிட்டு IPv4 அல்லது IPv6 இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிறங்க. கீழே பியரர் அப்படிங்கிறத வந்து கிளிக் செஞ்சுக்கிறங்க. கிளிக் செஞ்சு LDEங்கிறத கிளிக் பண்ணிக்கிறங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே டன்னுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டன்னுங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிறங்க. போதுமானது. ஒருவேளை உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரீசெட் டு டிஃபால்ட்டுங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பழைய ஆக்சஸ் பாயிண்ட் வந்து ரீஸ்டோர் ஆகிக்கிறோம். உங்களுக்கு விருப்ப உங்களுக்கு எப்படி வந்து இன்டர்நெட் ஸ்பீடு இருந்துச்சோ அதே ஸ்பீடு வந்து திரும்ப ரிவர்சலுக்கு வந்துடும். இது எல்லாத்தையும் நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைலில் வந்து
ஃப்ளைட் மோட் போடுங்க அல்லது ஃப்ளைட் மோடை ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய மொபைல் ஃபோனை முழுமையாக ரீபூட் கொடுத்துருங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் ஃபுல்லாக செட் ஆகிடும். இதுதான் ப்ரொசீஜர். இது வந்து எதற்கு யூஸ் ஆகும் அப்படின்னா எல்லா விதமான ஆப்ரேட்டர்ஸுக்குமே வந்து பயன்படக்கூடியது. இதை பயன்படுத்தி தான் வந்து நான் வீடியோ அப்லோடும் பண்ணுறேன், டவுன்லோடும் பண்ணுறேன், மொத்த ஆக்சஸ் ஒர்க்குங்க வந்து நான் பண்ணிக்கிருக்கிறேன். இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.